கோவை மாநகர பெண் காவலர்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி. பெண் காவலர்கள் காவல்துறை பணியில் சேர்க்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் அறிவுரையின்படி மாநகரில் பணிபுரியும் பெண் காவலர்களுக்கு காவல் வாகனங்களை ஓட்டுவதற்கு ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன் துவக்க விழா இன்று காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. சிஓபி அவள் என்ற இந்த நிகழ்வில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஓட்டுநர் பயிற்சியை துவக்கி வைத்து நிகழ்ச்சி உரையாற்றினார். முதல் கட்டமாக கோவை மாநகர தாலுகா காவல் நிலையம் மற்றும் ஆயுதப்படையில் பணியாற்றி வரும் 150 பெண் காவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதில் 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம் இரண்டிற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு ஓட்டுநர் உரிமம் பெற்றுத்தரப்பட உள்ளது. ஏற்கனவே ஓட்டுநர் உரிமம் உள்ளவர்களுக்கு கூடுதல் பயிற்சி அளிக்கப்படும். இந்த நிகழ்வில் கோவை மாநகர் ஆயுதப்படை காவல்துறை ஆணையர் முரளிதரன், தலைமையிட காவல் துணை ஆணையர் சுகாசினி, ஆயுதப்படை காவல் உதவி ஆணையர் சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மாநகர காவல்துறை சார்பாக தமிழ்நாட்டில் பெண் காவலர்கள் பெண்கள் காவல்துறையில் பணிபுரிய ஆரம்பித்து 50 வருடங்கள் முடிந்த இந்த வருடத்தை கொண்டாடக்கூடிய வகையில் அனைத்து பெண் காவலர்கள் அதிகாரிகளுக்கு ஓட்டுநர் பயிற்சி அளிப்பதற்காக இன்று 261 பேர் அவுட் ஆஃப் 721 261 பேர் இன்றைக்கி பில்லிங் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு முதற்கட்டமாக 30 பேருக்கு இன்றைக்கி பயிற்சி ஆரம்பிக்கிறோம். இதில் இந்த 261 பேரும் முதற்கட்டமாக லகுரக வாகனங்களில் பயிற்சி அளிக்கப்படுவார்கள். அதன் பின்பு யார் யாருக்கு கனரக வாகனங்களில் பயிற்சி தேவையோ அவர்களுக்கு அந்த பயிற்சியும் அளிக்கப்படும். ஏனென்றால் காலங்காலமாக கனரக வாகனங்களை காவல்துறையில் ஆண் காவலர்கள் மட்டுமே ஓட்டி வருகின்றார்கள். அந்த பயிற்சியை பெண் காவலர்களுக்கும் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கனரக வாகனங்களை ஓட்டக்கூடிய பயிற்சியும் அளிக்கப்பட இருக்கின்றது. இப்போ 221 பேரில் 261 பேர் இப்போ முதற்கட்டமாக பில்லிங் கொடுத்துருக்குறாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கும் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்டமாக ஒற்றுமை பயிற்சி அளிக்கப்படும். இதன் மூலமாக கோவை மாநகர காவல் துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் ஓட்டுநர் பயிற்சி அளிப்பதோடு மட்டுமல்ல அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பதற்கும், நம்ம முடிச்சு பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறமா லைசன்ஸ் பெறுவதற்கும் ஏற்பாடு செய்யப்படும். இதற்காக இங்கே இருக்கக்கூடிய கோவை மாநகரில் உள்ள தனியார் வாகன பயிற்சி நிறுவனங்களுடன் நாம் இணைந்து இந்த பயிற்சியை ஆரம்பிக்கின்றோம். இது முழுமையாக மொத்த காவலர்களும் பெண் காவலர்களும் இந்த பயிற்சி பெறக்கூடிய வகையில் விரிவுபடுத்தப்படும். அதான் முதல்கட்டமாக வந்து லகுரக வாகனங்கள் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஏற்கனவே ஒரு 4 பேர் கனரக வாகனங்கள் ஓட்டுறதுக்கு வெளியும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு முதற்கட்டமாக கனரக வாகனங்கள்னு பயிற்சி கொடுப்போம். இது தவிர ஒன்ஸ் லைட் வெஹிக்கிள்ஸில் ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறமா அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கும் கனரக வாகனங்களில் பயிற்சி கொடுப்போம். ஸோ தட் இப்போ ஆண் காவலர்கள் ஓட்டக்கூடிய அந்த கனரக வாகனங்களை பெண் காவலர்களும் ஓட்டக்கூடிய வகையில் அவர்களுக்கு பயிற்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுப்பதற்காக நம்ம இந்த பயிற்சி ஏற்பாடு செய்யணும். இதுக்கப்புறம் போஸ்டிங்ஸ் இந்த மாதிரி டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஏஆரில் இருக்கக்கூடிய ஆன் ரிசர்வ் இருக்கக்கூடிய வாகனங்களை டிரைவ் பண்ணுறாங்க. அதே போல் நான்டாடில் இருக்கக்கூடிய வாகனங்கள், பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் ஸ்டேஷன் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாமே டிரைவ் பண்ணுறாங்க. இதில் கனரக வாகனங்களில் பயிற்சி எடுத்தவர்கள் நம்ம ஆன் ரிசர்வில் உள்ள மென் மூமெண்ட், மெட்டீரியல்ஸ் மூமெண்ட் இதுக்காக கனரக வாகனங்களை நம்ம பயன்படுத்தும்போது அதில் அவங்க அந்த பணியில்